ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லேடிஸ் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சத்யா ட்ரிச்சிலேருந்து பேசிகிட்ருக்கேன். எனக்கு கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களை தேடி வரும். இன்றைக்கி நம்ம எஃப்எஸ்எம்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஃபன்லேண்ட், அதாவது எஃப்எஸ்எம்மோட தேர்ட் ஃப்ளோரில் இருந்துருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே இங்கே போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கேம்ஸும் இருக்குது, கிட்ஸ்க்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. எஸ்பெஷலி கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லையா, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நாங்கள் போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. கார்டோட அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். யூஸ் பண்ணி நம்ம எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். டிபெண்டிங் அப்பான் அப் டு 30 ருபீஸ்லேருந்தே கார்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த கார்ட்ஸ்க்கு வர டிக்கெட்ஸ் நம்ம இங்கே கொடுத்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். பேஸ்டு அந்த டிக்கெட்டோட பாயிண்ட்ஸை பொறுத்து இந்த கிஃப்ட்ஸ்லாம் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்க ஒரு ஸ்கூட்டர், இதெல்லாம் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உள்ளார சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதில் நம்ம ப்ளே பண்ணி அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கேம்ஸ் மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டது. ஃபிஷ் கேச்சிங் மேக்னெட் இருக்குது, அதுலேருந்து ஃபிஷ்ஷை நம்ம கேட்ச் பண்ணணும். நான் ஒரு 20 ஃபிஷ் கேட்ச் பண்ணேங்க அப் டு 30 செகண்ட்ஸில். எனக்கு டிக்கெட்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டுருப்போம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நம்ம ஒரு ஆர்மியோட ஒரு வெஹிக்கிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கன் ஷூட்டிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் அப்படியே ரியலிஸ்டிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் கேம், கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் எஃப்எஸ்எம்மில் இருக்க தேர்ட் ஃப்ளோரில் வந்து பாருங்கள். இந்த பைக் கேம் மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாலிபால், இதுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நம்ம கார்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டைமர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. டைமுக்குள்ள நம்மளால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிக்கெட்ஸ் கெட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். டிக்கெட் கவுண்டர்ஸில் கொடுத்தோம்னா நமக்கான கிஃப்ட்ஸை அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் மாதிரி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கார்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும், கிட்ஸ்லாம்.
நெக்ஸ்ட் இது ஒரு பில்டிங் வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. நம்ம அதை பிரேக் பண்ணணும், அதுதான். இதுவுமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பிரேக் பண்ணும்போது இதில் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டிக்கெட் கெயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு மிஷினை மூவ் பண்ணி 30 செகண்ட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஹவு டு ப்ளே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் பட்டன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி பிக் பண்ணிக்கிறது இந்த கேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக் கேச்சிங், ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம்னே சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கரை வச்சு நம்ம மூவ் பண்ணி இது ப்ளே பண்ணலாம். பாயிண்ட்ஸ் வச்சு இப்படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு ப்ளே ஏரியா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் இதில் அலோடு கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பால்ஸ்லாம் இருக்குது, இந்த ரொட்டேட்டிங் வீல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 100 ருபீஸ் சொன்னாங்க. ஒர்த்தபிளாக இருந்தது, கிட்ஸ்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஆர் 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் வந்து 30 மினிட்ஸ் ஒன்லி. இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளார அலோ பண்ணுற போது டயப்பர் மஸ்ட், டயப்பர் இல்லைன்னா இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது டயப்பர் யூஸ் பண்ணிட்டு வாங்க, வியர் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இதில் அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ஸ் ரைட் மாதிரி, ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா, லைட்ஸ்லாம் போட்டு. இது எல்லாமே வீடியோ கேம் மாதிரி விளையாடுறது, கன் ஷூட்டிங், கார் ரேஸ், அது மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள கைட் பண்ணலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி இது போயிட்டுருக்கு. இது ஸ்னோ பவுலிங். கெஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு பதிலாக இது மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா கூட மைண்டும் ரிலாக்ஸிங்காக இருக்கும், மோட்டார் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையிலும் பை பை அண்ட் டேக் கேர்.